ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அட்ரஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட் உருவாச்சு. அதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சர்வீஸ் ஓரியன்ட் பிளாட்ஃபார்மாகவும் கன்வெர்ட் ஆச்சு. பாயிண்ட் இஸ் ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட் இஸ் ஃபார் பீப்புள் டு பி ஸ்ட்ராங், உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி. ஓகே, நான் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் நான் ஃபைனலாக கேட்கணும்னு நினைக்கிறது உங்ககிட்ட. டெல் மீ அபவுட் யுவர் மூமெண்ட். ஐ வாண்ட் டு நோ அபவுட் ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட். ரைட், ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட். சி, ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட். என்னென்னா, முதல்ல வந்து மென்டல், நான் சொன்னேன் இல்லையா, 1.3 பில்லியன் பாப்புலேஷன், அதில் 70 கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட தவிர்க்கக்கூடிய நோய்கள் தான். ஸோ நல்ல கரெக்டான ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை முறை தெரியாமல் கேன்சர், டயபெட்டிஸ் எல்லா விதமான நோய்கள் வருது 70 கோடி மக்கள் நான் சொல்கிறேன். இட்ஸ் எ பிக் நம்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு என் லைஃப்பில் நான் ஓரளவுக்கு சாதிச்சிட்டேன்னு தோணும்போது, ஒரு நாளைக்கு நான் பார்த்தா மேபி ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு நான் கிட்டத்தட்ட பார்த்தேன்னா, எப்படி பார்த்தாலும் டீம் போட்டு எல்லாம் பார்த்தாலும் 15,000-20,000 பேஷண்ட் பார்க்கலாம். 10 வருஷம் பார்த்தா மேபி 2 லட்சம் பேஷண்ட் பார்க்கலாம். பட் கண்ட்ரி பாப்புலேஷன் என்ன, 1.3 பில்லியன், எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாத்துக்கும் வாழ்க்கை முறையால் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரியாமல் நோய் வரக்கூடாதுன்னு உருவாக்கின ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட். ஹெல்த் பற்றி எல்லாம் பேசுகிற ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட். என்ன சாப்பிடணும்னு முதற்கொண்டு, எப்படி வாழ்க்கையை வாழணும்னு முதற்கொண்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் வந்து ஒரு பெரிய பேண்டமிக்காக இருக்கிறத பார்த்தேன் நான். சூசைட் தாட்ஸ், சின்ன சின்ன விஷயங்களுக்கு வழி தெரியாமல் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ். ஸோ அந்த விஷயங்களையும் அட்ரஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அட்ரஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட் உருவாச்சு. அதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சர்வீஸ் ஓரியன்ட் பிளாட்ஃபார்மாகவும் கன்வெர்ட் ஆச்சு. நீ இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நெட் நியூட்ரலிட்டி. நீ சொன்னல இன்டர்நெட்ல யாரும் பெரிய ஆளும் கிடையாது, சின்னாலும் கிடையாது, எல்லாரும் சமந்தா. அந்த பாயிண்ட்டு வாழ்க்கையில் நான் நம்புறேன், வாழ்க்கையிலையும் பெரிய ஆளும் கிடையாது, சின்னாலும் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்று தான். ஸோ தூய்மை பணியாளரும் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். ஸோ இந்த உண்மை புரிஞ்சுட்டா சிம்பிளாக போயிடும். ஸோ அந்த ஒரு டைமென்ஷனும் ஸ்லோவாக சர்வீஸ் ஓரியன்ட் ஆரம்பிச்சது. ஸோ த பாயிண்ட் இஸ் ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட் இஸ் ஃபார் பீப்புள் டு பி ஸ்ட்ராங், உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி. அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட். அது யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எவ்ரி திங் இன் கான்டெக்ஸ்ட் டு ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட் இஸ் ஃபார் வெல்பீயிங், ஹெல்த். அதான்